हेलो फ्रेंड्स वेलकम बैक टू कले सेम किचन इनकी नम्बर वालट बदाम यूस पड़ी रे हेल्थ रेसिपी से टू इन वन रेसिपी रोम ईजी टेस्ट पाती अट्टकसम से सूपर एल्क रोम पिड़ी एस्पेली किट्स के वांगी एप्ली पापो वालट बदाम लड्डू से और कप बदाम सेतुकल बदाम लो फ्लेम वे ड्राई रोस्ट पड़ोद ना ईवन रोस्ट आगे बदाम स्किन शाइनिंग रोमे हेल्प पड़े अद मट हेयर ग्रोथ रोमे उणा बदाम सम सूपर ड्राई रोस्ट आई नम्बर वे किण ट्रांसफर पड़ा इे पेन और कप वालट सेतुकल वालट्स वो हेल्थ को रोम एस्पेली किट्स अगर ब्रेन डेवलपमेंट को रोमे हेल्प पड़े वालट्स वो अब सापा लाइटा तुवक टेस्ट वो नम्बर रेसिपी आड पड़ी किट्स को रोम वी सापा वालट्स ना ड्रई रोस्ट आर कि नम्बर ट्रांसफर पड़े पेन डेसिकेटेड कोकोनट और कप सेतुकल डेसिकेटेड कोकोनट वो लो फ्लेम वे ड्राई रोस्ट पड़ी के टन कलर चेंजा आना पक ड्राई रोस्ट पड़ी एल ना ड्राई रोस्ट आिण्क मतटे अद मिक्सि जारे नम्बर ड्राई रोस्ट पड़ी वो वालट्स अल्तकल वालट्स वो ना कुर कुर अरे वरण रोम नईसा अरेपटकूड़ा ऐसा वो नट्स एपोमें रोम नईसा अरेचना अब वो मारे एन पिशु तमाल वो पाई में अरेचिटे वरण इन टेक्स्चर अरेचिको इत पाक பாருங்க அப்படியே ஒண்ணும் பாதியமா நரநரன்னு இருக்கு இதான் பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சர் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல டெசிகேட்டட் கோகனட் அதுல வந்துட்டு இந்த அரைச்ச வால்நட்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பாதாமையும் அரைச்சிட்டு வந்தலாம் பாதாம் வந்துட்டு நரநரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சர்ல இருக்கு இப்போ இத வந்து இந்த மிக்ஸ்சரோட ஒண்ணா சேர்த்துக்கலாம் सेतुटे अदर कप ब्रउन सुगर सेतुकल ब्रउन सुगर अरेचिटे वो नम्बर वो मिक्स पड़ो ब्रउन सुगर उ कटी पनकें सेकल बट ना सक इलाटी वेल वो वालट कूड़े सेती अंदर मैच आगा उ ब्रउन सुगर इलाटी पनकें कटी वैट सुगरे सेतुकल अरे स्पून ऐलका तूल सेतुकल ऐलका तूल सेना रोम फ्लेवरफुल सूपर इला ना मिक्स पड़ी को நாலு ஸ்பூன் நெய்யை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மிக்ஸை இதை வந்துட்டு ஒரேடியாக வந்துட்டு செஞ்சிருவேணா இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் மிக்ஸ் எடுத்து நம்ம ஒரு கிணத்துல சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இதை வந்து வந்துட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் நீங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிறணும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினேன் பத்தலை அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் பிடிச்சு பார்த்தேன் பர்ஃபெக்டாக வந்துச்சு ஸோ மூணு ஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சு செம்ம சூப்பராக நல்லா அழகாக வந்துட்டு லட்டு வந்துட்டு பிடிக்க வருது இந்த லட்டு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்ரிடே ஈவினிங்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவங்க பிரெயின் நல்லா ஷார்ப்பாக ஆக்டிவாக இருக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு நாள் தான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அந்த லட்டுவை சாப்பிடணும் அதுக்கு பதில் அந்த மிக்ஸை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நெய்யை சூடு பண்ணி இல்லை ஆட் பண்ணி நீங்கள் லட்டுகள் பிடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு இதை வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் சப்போஸ் யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்கன்னா நீங்கள் நட்ஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படியே கடைகளில் கிடைக்கிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டாவது ரெசிபி பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க பாலை சூட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் கழித்து சில்லாக எடுத்து கிளாஸில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலக்கணும்னா செம சூப்பரான வால்நட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மில்க் ஷேக் தான் ஆனால் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜி பூஸ்டிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்